ரெண்டு தடவை வந்து திருப்பி அனுப்புறது, ஒரு சட்டத்தை வந்து முதலாக உருவாக்கி சட்டமாக்க வேண்டும் என்று முதல்வர்கள் அனுப்பியிருக்கிறார்கள், சட்டமன்றத்தில் அனுப்பியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை வந்து அவங்க வந்து நிராகரித்திருக்கூடாது. அது சட்டமாக்குவதற்கு அவர்கள் உறுதுணையாக இருந்திருக்க வேண்டும் என்று என்னுடைய கருத்து. பதில் சொல்லிருக்கேன். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அவங்க 85% வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கோம் என்று சொல்கிறார்கள். அது என்னால் வந்து ஒரு பொதுவாக எடுத்து தினமும் பத்திரிகை படித்து ஊடகங்களை பார்த்து அது முடிந்திருக்கிறதா இல்லையா என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. என்னென்னா ஒரே ஒரு என்னுடைய பார்வையில் 657,000 கோடி கடன் இருக்கு. அப்போ ஒரு ஒரு தனி மனிதனுடைய தலையில் வந்து கிட்டத்தட்ட 90,000 to 1,00,000 வந்து சராசரியாக சொல்கிறோம் கடன் சுமை ஏறிக்கொண்டே போகிறது. அந்த கடன் சுமை எப்படி தமிழக அரசு குறைக்க போகிறது? இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து 2 to 3 அப்படியே வந்து 9 lakh வந்து 6.57 lakh வந்துருச்சு கோடி, 6.57 crores. அப்போ தொழில் வளர்ச்சி பெருக்க வேண்டுமா? இந்த கடனின் சுமை எப்படி குறைக்க வேண்டும் என்பதை தெளிவாக செயல்பட்டாலே இந்த ஆட்சி சிறந்த ஆட்சியாக அமைந்து வந்து நினைக்கிறேன். 2 ஆண்டுகள் முன்னாடி நடிச்ச ஒருத்தர் பல விதமாக சொல்லிட்டேன். இதே கேள்வியை கேட்டுட்டு தான் இன்னைக்கு வந்து இந்த கூட்டத்துக்கே மரியாதைலாம் போயிடும். இந்த கேள்வி வந்து தொடர்ந்து கேள்வி வைக்கப்படுகிற கேள்வி. சரத்குமார் மட்டும் அதில் நடிக்கல, பலரும் நடிச்சிருக்காங்க. நான் வந்து நடித்த பிறகு வந்து அந்த சட்டம் இருக்குமோ நான் நடிக்கல, சட்டத்துக்கு புறமான செயல் நான் ஈடுபடலை. அதனால் இந்த கேள்வியை கேட்டு இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து கிடைக்க வேணாம் நான் நினைக்கிறேன். பல முறை இதுக்கு பதில் சொல்லிட்டேன். அது சட்டமாக்க வேண்டும் உறுதியாக தான் நீ சொல்கிறேன். சூதாட்டம் வந்து இது மட்டும் இல்லைங்க, ஆன்லைன் இஸ் த்ரூ அவுட் வேர்ல்ட். ஸோ மத்திய அரசும் மாநில அரசும் வந்து கடுமையான சட்டத்தை உருவாக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் இதை தடை செய்வீங்க. ஆன்லைனில் போகும்போது உலகளவில் இருக்கிற சூதாட்டத்தில் அவங்க கலந்துக்க தான் செய்கிறான், அதை தடை செய்யுங்கன்றேன். இதுக்கு தான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன், நீங்களாம் படிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே என்ன சொன்னேன்னா டோட்டலி த்ரூ அவுட் த வேர்ல்டு. இப்போ வந்து யூஏயில் வந்து யூ கேனாட் டு இட், மலேசியாவில் யூ கேனாட் டு இட். போர்னோகிராஃபி நீங்கள் பார்க்க முடியாது யூஏயில், வாட்ஸ்அப் வீடியோ காலே கிடையாது யூஏயிலேருந்து. அப்போ இது யார் கையில் இருக்குது? மத்திய அரசு கையில் தானே இருக்குது. ஸோ யூ ஸ்டாப் எவ்ரி திங், கம் அவுட் ஸ்ட்ராங் பில்ஸ். நீங்கள் சட்டமாக்குங்க எல்லாத்தையும். அதுக்கப்புறம் சரத்குமார் யாமை நடிக்க போகிற, வேறு யாருமே நடிக்க போகிறாங்க. தோனி முதற்கொண்டு கிரிக்கெட்லேயும் சூதாட்டம் நடந்துட்டுருக்கு, ஆன்லைனில் எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஸோ யூ ஹவ் டு ஸ்டாப் எவ்ரி திங். சரத்குமார் ஒருத்தர் கழிச்சான்னு சொல்லி என்ன கேள்வி கேட்டுட்டுருக்காதிங்க. இது சட்டமாக்கும் கடமை மத்திய அரசுக்கு மாநில அரசு இருக்கிறது. மாநில அரசு சிறப்பாக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரவி திருப்பி அஞ்சு தவறு நானும் சொல்கிறேன். மோர் தென் 12 இயர்ஸ், ஒரு 12 வருடங்களுக்கு முன்னாடி நான் சொன்னது, வட மாநிலத்தில் பலரும் இங்கே வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை வந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னேன். பலரும் என்ன சொன்னாங்க, என்ன இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படின்னாங்க. எதுக்காக சொன்னோம்னா, இஃப் தே கமிட் அ க்ரைம் தே லீவ் தி ஸ்டேட் அண்ட் கோ எல்ஸ்வேர். நீங்கள் பிடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து நேபாள் போகணும், இங்கிலாட்டி கல்கட்டா போகணும், அப்படி போக வேண்டிய சூழல் உருவாகிடும். ஸோ ஒரு பாதுகாப்பை கருதி அவர் நல்லவராக இருக்கட்டும், ஒரு பதிவு செய்து கொள்வது நல்லதுன்னு சொன்னேன். இன்றைக்கி அதான் நடக்குது. பல இடத்த பிரச்சனைகள் உருவாகிறது, அடிச்சுக்கிறாங்க, ஒருத்தரோடு அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா அரசியல் சட்டத்துப்படி கான்ஸ்டியூஷன் படி எல்லோரும் எங்கே வேணால் வேலை செய்யலாம், அதை நான் தடையும் சொல்ல முடியாது. அவங்கள வந்து இங்கே வந்து வேலை செய்யணும்னு சொல்ல முடியாது, நம்ம போய் அங்கே போய் வேலை செய்ய தடுக்க முடியாது. ஆனால் எந்த அளவிற்கு அதை வந்து வரவேற்க வேண்டும், எந்த அளவுக்கு அவர்கள் இங்கே இருக்கும் நமது இந்நாட்டு மண்ணின் மைந்தர்களை அவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் உருவாக்காமல் தான் நல்லதுன்னு